வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய கிராமத்து சமையலில் ரொம்ப சிம்பிளான முறையில் வந்து பூண்டு குழம்பு தான் வந்து செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் நடமுடன் வாழ கடவுளை வந்து வழிபடுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்களை பார்த்துடலாம். பூண்டு வந்துட்டு ஒரு கை அளவு, சின்ன வெங்காயம் 10, கருவேப்பிலை, தக்காளி 4, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு வந்து வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள், நல்லெண்ணெய், சின்ன எலுமிச்சம்சோல சைஸ் அளவு வந்துட்டு புளி, கடுகு, வரமிளகாய், அவ்வளோதான் தேவையான பொருட்கள். வாங்க இப்போ தாளிச்சிடலாம். கடாய் சூடேறிடுச்சு, இப்போ வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இல்லை நார்மல் எண்ணெயே ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெய் சூடாகட்டும். பால் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த பூண்டு குழம்பு. கடுகு சேர்த்தாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்தாச்சு. இந்த தக்காளி வந்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் கையிலையே. நீங்கள் வேணும்னா ஒன்றும் பாதியை வந்துட்டு மிக்சியில் வந்துட்டு அரைச்சிக்கோங்க, குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது, வலுவலுன்னு இருக்கும். இப்போ வாங்க, கடுகு பொரிஞ்சிருச்சு. வரமிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வரமிளகா வந்து நான் சும்மா ஒன்று வாசத்துக்காக போடுறேன், கொஞ்சம் வாசம் சூப்பராக இருக்கும். அதுக்காக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம். வணங்குற அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் வணங்கும். நல்லா எண்ணெயிலே வந்து பொன்னிறமாக வந்துட்டு வணக்கிக்கோங்க. எண்ணெயிலே வந்துட்டு அந்தளவுக்கு பூண்டு வணங்குதோ அந்தளவுக்கு வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இது வணங்கின உடனே மசாலா ஐட்டம் எல்லாமே வணங்கின உடனேயும் புளி தண்ணி தான் ஊற்றணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். புளியை வந்துட்டு ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்துட்டு உப்பு, புளி, காரம் இது மூணுமே வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும், ஒன்று கூட குறைய இருந்தாலும் அது நல்லா இருக்காது. பாருங்கள், இனி இதை விடவே இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு நல்லா வணங்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு பொன்னிறமாக வந்துட்டு வணங்கி வரணும். இப்போ வந்து மசாலா ஐட்டம் வந்து சேர்த்துக்கலாம். நான் வேறு எந்த தூளுமே சேர்த்துக்கல, வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த குழம்பு தூள்னாலும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வீட்டில் இதை தான் வந்து நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறேன், அதனால் வந்துட்டு இதை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்துட்டு வணக்கிக்கலாம். நான் பச்சையாக தான் அரைச்சிருக்கேன். ஒரு சிலவங்க வறுத்து அரைப்பாங்க, நான் வந்துட்டு வறுக்காமல் பச்சையாக தான் அரைச்சிருக்கேன், அதனால் வந்துட்டு எண்ணெயில் வணக்கிக்கிறேன். பாருங்கள், இந்தளவுக்கு மசாலாவோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கையிலே வச்சிருக்கிறதுனால சீக்கிரமே வந்துட்டு வணங்கிரும். இதில் நீங்கள் வந்துட்டு மிக்சியில் வந்துட்டு குறை குறைன்னு அரைச்சிங்கனாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வரும் குழம்பு. எனக்கு கையில் மசிக்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் வந்து நான் கையில் வந்து மசிச்சுக்கிட்டேன். கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது, அது மாதிரி துண்டு துண்டாக இருக்கும், தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும், குழம்போட ஒன்றும் சேராது. பாருங்கள், இந்தளவுக்கு வந்துட்டு மசிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெயில் எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. பாருங்கள், ஆவி பறக்கிறதுனால வந்துட்டு ஒன்றும் சரியாக தெரியல, உங்களுக்கு வணக்கும் போது தெரியும் அடுத்தடுத்த பக்குவம் என்னங்கிறது. இப்போ வாங்க, புளி கரைசல் வந்துட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு வந்துட்டு ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் தாங்க ஆகும். பூண்டு உரிக்கிறதா கொஞ்சம் லேட் ஆகும், குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கரெக்டாக 1/2 சொம்பு தண்ணி தான் வச்சுருக்கேன். பாருங்கள், அதில் உள்ளே இருக்கிற கசடெல்லாம் பாருங்கள், மண்ணு தூசிடலாம் புளி தண்ணியில். நான் கரெக்டாக 1/2 சொம்பு தண்ணி தான் வச்சுருக்கேன். தேவையான வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் போல் குழம்பு இருந்தாலே வந்துட்டு ஒரு 1/2 வட்டல் சாப்பாடு வந்துட்டு சாப்பிட்றலாம். பாருங்கள், இந்தளவுக்கு தான் தண்ணி இருக்குது. இதுவுமே இன்னும் கொஞ்சம் நாளாக கொதித்து வற்றி இஞ்சி வரணும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இதுவுமே தண்ணியாக இருக்குது. இன்னும் அடுத்த ஸ்டேஜ் காமிக்கிற பாருங்கள். பாருங்கள், இந்தளவுக்கு கொதித்து வரணும், அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். மேலே ஆடை படர்ந்து வந்துருச்சு. பாருங்கள், இப்போ வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க.
கிளறி விட்டு வேணாக்க வந்துட்டு மல்லித்தழை வேணுன்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாட்டி விட்டுருங்க. என்கிட்ட இருக்கிறதுனால வந்து நான் மல்லித்தழை சேர்த்துக்கிறேன். இவ்வளோ குழம்பு ஊற்றினாலே போதும், அரைவற்றல் சாப்பாட்டுக்கு போதுமானது. பால் கொடுக்குறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது மக்களே. இது கூட வந்து கருவாடு சேர்த்துக்குவாங்க, வேணுன்னா சேர்த்துக்கோங்க. நன்றி மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிழைகள் எதுவும் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி மக்களை, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.